மக்களின் முதலமைச்சர் எடப்பாடியார், கழகத்தில் பொது செயலாளர் எடப்பாடியார், அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் எடப்பாடியார், அம்மாவின் உண்மை விசுவாச அண்ணன் எடப்பாடியார், மக்களின் முதலமைச்சர் எடப்பாடியார், கழகத்தில் பொது செயலாளர் எடப்பாடியார், சேலத்தில் சிங்கம் அண்ணன் எடப்பாடியார், திருவாரூரில் தங்கம் அண்ணன் எடப்பாடியார், கழகத்தில் பொது செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அம்மாவின் உண்மை விசுவாச அண்ணன் எடப்பாடியார், கழகத்தில் பொது செயலாளர் எடப்பாடியார், அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் எடப்பாடியார், சேலத்தில் சிங்கம் அண்ணன் எடப்பாடியார், தங்கம் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், புரட்சி ஏழா வீட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியார், 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 என்ன சொன்னாலும் அதை செஞ்சு வந்தோமே, ஒரு பச்சை துண்டால கர சுத்தம் செய்வோமே, என்ன தகுதி பார்த்து நிராகரிச்சுட்டாரு. ஆனா சம்மான வேலைக்கு சம்மான ஊதியம் கிடைக்கல எங்களுக்கு. ஆனா இது வரையும் நம்மளுக்கு அப்ளை பண்ண அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பொதுச் செயலாளரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கிற அன்பிற்குரிய தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், முற்போக்கு கழகத்தின் வேட்பாளர் திரு பார்த்தசாரதி ஆதரித்து அவர்கள் பேருதவி ஆற்றிருக்கிறார்கள். பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கழக அவைத்தலைவர் அண்ணன் டாக்டர் ஆ தமிழ்மகன் உஷேன் அவர்களே, மரியாதைக்குரிய
மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு நா பாலங்கா அவர்களே, அமைப்பு செயலாளர் அறிவிச்சா திரு ஆதிராஜராம் அவர்களே, முன்னாள் எம்பி அறிவிச்சா எஸ் ஆர் விஜயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் திரு ஒய் ஜவஹர்அலி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி திரு டி ஜி வெங்கடேஷ் பாபு அவர்களே, ஈநகர் சத்யா முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, அப்சராட்டி அவர்களே, அதிவீரபாண்டியன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் காலை புனிதன் அவர்களே, திரு கே ஏ கே முகில் அவர்களே, மற்றும் இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றுகின்ற முன்னோடி கழக நிர்வாகிகளே, வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த மத்திய சென்னை மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் கே மாறன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் திரு இ ஆர் எஸ் பிரபாகரன் அவர்களே, எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த மாநில ஊடக ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு எஸ் வி ராஜா முகமது அவர்களே, ஜார்க் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த மாநில திரு எம் ராமச்சந்திரன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியைச் சேர்ந்த மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தில் திரு புரசி சரவணன் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு வழக்கர் திரு துர்வாசன் அவர்களே, மற்றும் இங்கே நம்முடைய பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த மறைந்த பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கேப்டன் அவருடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் பி பாரசத்தாதி அவர்களே, நம்முடைய கூட்டணியின் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருடைய மறைந்த திமுக தலைவர் கேப்டனுடைய ஆசி பெற்றவரும் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேம்லதா விஜயகாந்த் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளருமான அறிவிச்சார் பார்த்தசாரதி அவர்களுக்கு கொட்டும் முரசு சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம், நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம். ஆக கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகர கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நம்ம வேட்பாளரை விட கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இரவுகள் பாராமல் எறும்பை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பா கழக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று கொட்டு முரசுக்கு வாக்குகளை சேகரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்த கூட்டம் போடும்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி விழா கூட்டம் போடுகின்ற அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் யார் போட்டிடுறான் உங்களுக்கு தெரியும், பணம் படைத்தவர். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். நம்முடைய வேட்பாளர் ஒரு சாதாரண வேட்பாளர், எதிர்த்து நிற்கிற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இன்றைக்கு இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர் அவரும் ஒருவர். ஆக அவரை எதிர்த்து ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த வேட்பாளர் அறிமுகர் திரு பி பாரசாரதி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு கொட்டும் ஒரு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா பணமும் அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, இரண்டையும் இந்த தேர்தலை சந்தித்து அதை முறியடித்து நம்முடைய வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதோட இன்றைக்கு நம்முடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் எளிமையானவர், கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். நம்முடைய கூட்டணி வேட்பாளர் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர். ஆனால் ஏத்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற வேட்பாளர் அவருடைய சொந்த நலனுக்காக போட்டியிடுகிறார். அவருடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும், இன்னும் சொத்துக்களை விரிவுபடுத்த வேண்டும், அதற்காக அவர் போட்டியிடுகிறார். ஆக இருவருக்கும் இதுதான் வித்தியாசம். மக்களுக்கு சேவை செய்கின்ற வேட்பாளர் வேணுமா, இல்லது அவருடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்க்கின்ற வேட்பாளர் வேணுமா தான் இந்த தேர்தலுடைய போட்டி. ஆகவே
மக்களுக்கு சேவை செய்கின்ற வேட்பாளருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று இருகரம் கூப்பி உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு இங்கே போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நாடாளுமன்ற இருக்கிறார். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியில கிட்டத்தட்ட 75% நிதியை செலவே செய்யல. அப்படின்னா இவர் எப்படி செயல்பட்டிருக்கார் என்பதை எண்ணி பாருங்க. இவர் எப்படி மக்களுக்கு சேவை செய்வார்? இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேண்டும் என்று கேட்டு செயல்படுத்தியிருந்தார். நல்ல நாடாளுமன்ற மக்களையே பார்ப்பது கிடையாது. தேர்தல் வந்தாதான மக்களை பாக்குறாங்க, மறுபடியும் அடுத்த தேர்தல் வந்தாதான மக்களை பாக்குறாங்க. அப்படி எப்படி மக்களுடைய குறைகளை கேட்க முடியும், அந்த குறைகளை தெரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் அவருடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை முக்காவது செலவு செய்யல. இப்படிப்பட்ட நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்து இந்த மத்திய சென்னையில எப்படி நன்மை கிடைக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா அண்மையெல்லாம் மழை பெய்ஞ்சது. இந்த மழை பெய்கின்ற பொழுது மிக்சாம் புயல் வந்தது. புயல் வந்தது காத்தடிக்கல, சென்னை மாநகரம் தப்பிச்சுக்கிட்டு. இல்லைனா இந்த ஆட்சியில வர்தா புயல் மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்க சென்னையுமே காணாம போயிருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் துன்பப்பட்டிருப்பாங்க. ஏதோ மழையோட போயிட்டு அந்த ஒரு நாள் மழைக்கு இன்றைய முதலமைச்சர் புலம்பு புலம்பு புலம்பிட்டார். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் இவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. இவர் மற்றவர்கள் மீது பழி சுமத்தி இவர் தப்பிக்க பாக்குறார். ஓட்டு போட்ட மக்களுக்கு, இந்த மாநகர மக்களுக்கு துன்பம் அறிகின்ற பொழுது நேசக்கரம் நீட்டி அவளுக்கு என்னென்ன அடிப்படை வசதி என்பதை செய்து கொடுத்திருந்தா ஒரு சிறந்த ஆட்சி, சிறந்த முதலமைச்சர். அதையெல்லாம் கிடையாது. அவர் மட்டுமா, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள், அதன் துறையுடைய அமைச்சர்கள், அவர்களெல்லாம் எப்படி பேசுறா என்பதை இந்த எல்இடியில பாருங்க. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்துவிட்டது. எல்லாம் 99% இருந்துச்சு. இப்படி முதலமைச்சர் இருந்து மே வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மக்கள் என்ன கருத்து சொன்னாங்கன்னு அந்த எல்இடியில பாருங்க. தம்பி கொஞ்சம் ஒதுங்கப்பா. ஆளுநர் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பாரு. எவ்வளவு அழகா சிம்பிளா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கின்றது என்று அந்த பொதுமக்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படையா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் ஆட்சியுடைய நிர்வாக கோளாறு. அதனாலதான் சொல்றேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க. அதோடு இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு உதவி செய்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அவர்கள் மக்களை வஞ்சித்தார்கள் என்பதை இந்த எல்இடி மூலமா பாருங்க. இப்படி இந்த மிக்சாம் புயல் வந்த பொழுது இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக திறமையற்றதை நீங்க புள்ளி ஒருத்தோடு நாங்கள் பேசிக்கிறோம். ஏன்னா நம்ம பேசுகின்ற பொழுது இதை மறுத்து பேசுறாங்க. ஆதாரத்தோட பேசணும் எல்இடி போட்டு காட்டினேன். புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, மிக்சாம் புயலால், கனமழையால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த நன்மையும் கிடைக்கல. ஒரு பால் பாக்கெட்டுக்காக ஒரு முதியோர் அப்படியே அந்த வாகனத்தை தொங்கிக்கிட்டே போறார். பால் பாக்கெட்டு கூட கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த பால் பாக்கெட்டு வாங்குறதுக்கு அடிதடி போட்டு தான் பால் பாக்கெட்டை வாங்குறாங்க. பிறகு அந்த பசியால், 2 நாட்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த கெட்டுப்போன உணவுப் பொருளை தராங்க. அவை தூக்கி எறிகின்ற காட்சியெல்லாம் பாத்தீங்க.
இந்த ஆட்சியில மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்னைக்கு விடியா திமுக அமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நிரூபணம் ஆயிட்டது. அதோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதா திரு ஸ்டாலின் அவர்கள் எங்க பார்த்தாலும் தனித்தானே புரிந்து கொள்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளத்தில் என்ன செஞ்சிருக்கிறீங்க, இந்த மாநகராட்சிக்காவது இல்ல தமிழ்நாட்டுக்காவது என்ன செய்திருக்கீங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? எங்கேயுமே சொல்றது கிடையாது. எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் இவர் பேசுவது எல்லாமே ஒன்னா அதிமுக பற்றி விமர்சிப்பார், இல்லது என்னை பற்றி விமர்சிப்பார். இதுதான் வாடிக்கை வச்சிருக்கார் ஒழிய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், இதனால் மக்கள் நன்மை பெற்றிருக்கா என்று ஒரு செய்தி கூட இதுவரைக்கும் சொல்லவே கிடையாது. 3 ஆண்டு காலம் உருண்டோடுதான் மிச்சம். இந்த 3 ஆண்டு காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இன்னைக்கு விலைவாசி, இந்த பகுதி மக்கள் எல்லாம், இன்னைக்கு சென்னை வாழ் மக்கள் எல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் வேலைக்கு செல்ல வேண்டும். ஆகவே சம்பளத்து பல்வேறு பணிக்கு சென்றுதான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமை பரிதாபமான நிலையிலே இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. ஒரு கிலோ அரிசி இந்த ஆட்சியில் இந்த 6 மாசத்துல மட்டும் 18 ரூபாய் ஏறிடுது. ஒரு கிலோ அரிசி 18 ரூபாய் விலை ஏறிடுது. இன்றைக்கு என்ன விலை ஏற்றம், பருப்பு விலை அதிகம், சக்கரை விலை அதிகம், மளிகை சாமான்கள். நான் மதுரையில் போய் மார்க்கெட்டுக்கு போனேன், அப்ப இந்த மளிகை மொத்த ஹோல்சேல் மளிகை அந்த கடைக்கு போய் கேட்டேன், அவர் சொன்னார் ஒவ்வொரு பொருளையும் விலையை கேட்டேன், உணப்பொருடைய விலை 40% ஏறி போச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டு காலத்தில் அதுவும் 6 மாத காலத்தில் 40% விலை ஏறி போச்சு. ஆக விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள் இப்படி நகரப்பகுதி மக்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில இப்படிப்பட்ட விலைவாசி ஏறிக்கிட்ட பொழுது விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக எங்கெல்லாம் நம்முடைய பகுதியில் விலைவாசி அதிகமா இருக்கிறதோ, இன்னைக்கு உதாரணத்துக்கு புளி விலை இங்க அதிகமா இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் புளி குறைந்த விலை இருந்தா அங்க போய் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து குறைந்த விலையில விற்பனை செஞ்சோம். அப்போ அந்த விலை ஏற்றத்தை தடுத்தோம். ஆனா விடியா திமுக ஆட்சியில அப்படிப்பட்ட திட்டம் எதுவுமே நடைமுறைப்படுத்தல. இதற்காக அம்மாவுடைய அரசு கூட்டுறவுத்துறைக்கு 50 கோடி பணத்தை ஒதுக்கி இருந்தோம். இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எந்த மாநிலத்தில் குறைந்து விற்கப்படுகிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு குறைந்த விலையிலே விற்பனை செய்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அப்புறம் எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் துறை நடக்காத துறையே இல்லை. துறை வாரியாக ஊழல், எல்லா துறையிலுமே லஞ்சம் கொடுத்தாதான் அந்த வேலை நடக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் நிலவுது. இதுல அண்மையில் நீங்க பார்த்திருப்பீங்க, நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோவில் ஒன்று பேசுறார். அதுல திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 ஆண்டுகளை 30,000 கோடி ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஆடியோ மூலம் வெளிவந்தது. இதுவரைக்கும் முதலமைச்சர்கிட்ட மறுப்பே கிடையாது. ஆக கடந்த 2 ஆண்டுகளில் இந்த ஒரு வருஷத்துக்கு முந்தைய அவர் பேசுறது, கடந்த 2 ஆண்டுகளில் 30,000 கோடி பல துறைகளில் ஊழல் செய்துதான் இந்த 2 ஆண்டுகால ஆட்சியில திமுக சாதனை. இந்த 2 வருஷத்துக்கு இந்த 1 வருஷத்துக்கு முந்தி சொன்ன செய்தி திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த 1 வருடத்திற்கு முன்பு செய்தது 2 ஆண்டுல மட்டும் 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பதாக இந்த ஆடியோ செய்தி தெரிவிக்கிறது. இதற்காகத்தான் திரு ஸ்டாலின் அண்மையில் ஸ்பெயின் நாட்டிற்கு போனார், தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு போனார். ஆனா அந்த நாட்டில் இருக்கிற தொழிலர்கள் வந்து தொழில் புரிந்துற ஒப்பந்தம் போடல. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் ஸ்பெயினுக்கு சென்று அங்க போய் தொழில் முதலீடு செய்வதாக புரிந்துற ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இதெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருது.
ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னைக்கு வந்து புரிதல் ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? அதுக்கு மாறாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற பொழுதுதான் மக்களுக்கு பெருத்த சந்தேகம். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு சென்றது தொழில் முதலீட்டு ஈர்க்கவா அல்லது தொழில் முதலீடு செய்யவா என்று மக்களிடத்திலே சந்தேகம் எழுகிறது. இப்பொழுதாவது முதலமைச்சர் அதுக்கு விளக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதெல்லாம் போதாதுன்ட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ், ரெட் ஜெயின்ட் அது ஒரு மூவிஸ், அந்த பட நிறுவனத்தை வச்சிருக்காரு. அதுல அந்த நிறுவனத்திற்கு அந்த படத்தை கொடுத்தா தான் திரையிட முடியும் தியேட்டர்ல. வேற யாராவது அந்த படத்தை வாங்கவே முடியாது. அப்படி வாங்கப்படாத படம் 100க்கும் மேற்பட்ட படம் பெட்டியில தூக்கிட்டு இருக்கு. குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த பெட்டியில தூக்கிட்டு இருக்கு. ஆக அடிமாட்டு விலைக்கு கேட்கிறாங்க. இன்றைக்கு பட தயாரிப்பாளர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாங்க. வாங்கின கடனை செலுத்த முடியல. இந்த விடியா திமுக ஆட்சியில இந்த ரெட் ஜெயின் இந்த நிறுவனம் எங்களுக்கு குறைந்த விலையில நாங்க படம் தயாரிப்பு அந்த அளவுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுல பாதி அளவுக்கு தான் இந்த படத்துக்கு முதலீடு செய்தது சொல்றாங்க. அதனால நாங்க கடுமையா பாதிக்கப்பட்டுட்டோம் சொல்றாங்க. ஆக அரசாங்கத்திலையும் ஊழல் செய்யறாங்க. அவருடைய ரெட் ஜெயின் அந்த நிறுவனத்திலேயே ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. தண்ணி பாட்டில் கூட விற்கிறாங்க. குடும்பத்தை சேர்ந்தவங்க தண்ணி பாட்டில் எங்க விற்கிறாங்கன்னா அந்த பார்ல இருக்குது பாத்தீங்களா, அந்த பார்ல விற்கிற தண்ணி பாட்டில் யாருது? திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆக தண்ணி பாட்டில் கூட விற்பனை செய்து பணத்தை பெறுகின்ற ஒரே குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் தான். இரண்டாவது போதைப் பொருள் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, போதைப் பொருள் எளிதாக கிடைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. கஞ்சா விற்பனை அமோகமா இருக்குது. எங்க பார்த்தாலும் நம்முடைய மாநகராட்சிக்குள்ள இப்படி தள்ளாடிட்டு தான் போறாங்க. யாரும் ஸ்ட்ரைட்டா நடந்து போறதே கிடையாது. அது இளைஞர்கள் அதிக அளவில் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த மாநிலத்தில் பார்க்கப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த கஞ்சா போதையை தடுக்க வேண்டும் என்று பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசினேன், ஊடகத்தின் வாயிலாக பேசினேன், நான் அறிக்கை விட்டேன். ஆனா சவடங்காத சங்கம் வரும் மாதிரி இந்த ஆட்சியில் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதற்கு மீது ஒரு டிஜிபி இருந்தார், ஒரு சைலேந்திர பாபுன் இருந்தார். அவரு கஞ்சா ஆபரேஷன் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி 2.0, 3.0, 4.0 போட்டார். கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆக போறதுக்கு ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கட்டுப்படுத்தவே முடியல, அதை தடுக்கவே முடியல. ஏன்னா விக்கிறது பூரா திமுக காரன். அவர் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? இன்றைக்கு 2022-23 காவல்துறை நிர்வாக முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் தான் அந்த துறைக்கு அமைச்சர். அதுல 2022-23 மதுவிலக்கு 1020 அந்த மானிய கோரிக்கையில புத்தகத்தில் 22 பக்கத்தில் அவர் ஸ்டாலினே தெரிவிக்கிறாரு, பள்ளிக்கரியில கல்லூரிக்கரியில 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு. அதுல கைது பண்ணது 148 பேர். கஞ்சா வச்சிருந்தா குற்றம், கொண்டுமானா குற்றம், விற்றா குற்றம். இப்படி இருக்கும்போது அவருடைய கொள்கை விளக்க குறிப்பிலே அவர் குறிப்பிட்டது 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் ஏன் கைது பண்ணல? 148 பேர் தான் கைது பண்ணிருக்கீங்க. நான் கேள்வி கேட்டேன், பதிலே இல்லை. மற்றவெல்லாம் திமுக காரன், அவர் எங்க போய் கைது பண்ண முடியும்? 2138 பேர்ல 148 பேர் தான் கைது பண்ணிருக்கிறாங்க, மற்றவர்கள் கைதியே பண்ணல. இது எதுக்காக சொல்லிட்டு சொன்னால், 2 நாளைக்கு மிந்தி நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் ஒரு குடோன், திமுக கவுன்சிலருடைய குடோன், அதுல 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மதுபான தயாரிப்பு ஆலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எரிசாராய் தாங்க கொண்டாந்து அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி விட்டு கலர் கட்டி பாட்டில் அடைச்சி இந்த 2 ஆண்டு காலமா
தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் பார்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 ஆண்டு காலமா காவல்துறைக்கு தெரியாம அந்த கள்ள மதுபானம் தயாரிக்க முடியும். ஆக இப்படி போலி மதுபானத்தை தயாரித்து திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியல. எல்லாமே திமுக காரன் தான் இந்த போதைப் பொருளை இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதோட அண்மையில் திமுக சென்னையில் தான் திமுக அயலக அணி அமைப்பாளர். எந்த கட்சியிலுமே அயலக அணி கிடையாது. எந்த கட்சியிலேயே இருக்குதா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அயலக அணி அப்படி ஒரு அணி அமைச்சு அதுக்கு ஒரு துணை அமைப்பாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் அண்மையில் தேசிய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த அவர் இப்போ யாரோட இருக்காரு பாருங்க, யாரோட இருக்காருங்க, அவரோட இருக்கார். இப்ப யாரோட இருக்காரு, அப்படி முதலமைச்சரோட இருக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சரோட இருக்கிறார். அவர் என்ன கொடுக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல, அது வேற விஷயம். ஆக ஆயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு கடத்துவர்கள் இவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் சந்தேகம் ஏற்படுது. இதுவரைக்கும் பதிலே கிடையாது. அவர் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் கடத்துவதிலே ஈடுபட்டிருக்க என்று தெளிவாக தெரிஞ்சிட்டது. அதனாலதான் போதைப் பொருளை நிறுத்த முடியல, தடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால. ஏன்னா முதலமைச்சர்கிட்டே நேரடியாக போய் பார்க்கற வாய்ப்பு கிடைக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நேராக போய் பார்க்கிறாரு. உயர் காவல்துறை அதிகாரி போய் நேராக பார்க்கறாங்க. அவர் யாரு, போதைப் பொருள் கடத்துகின்றவர். அப்படி அரசு செல்வாக்கப்படுறாரு, காவல்துறை செல்வாக்கப்பட்டாரு. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் யார் கண்டுகொள்ள முடியும்? இதை பயன்படுத்தி கடந்த 2 ஆண்டு காலமாக பல்வேறு நாடுகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கடத்தப்பட்டுகின்றது. இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் உள்ள போவான்னு தெரியல. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் வெளியில் வரும். அதோட இன்னொன்னு, இன்னொன்னு எல்லாமே உண்டு, திமுகவில் நடக்காததே கிடையாது. திமுக அது ஊழல், ஊழல்னா திமுக, ஊழல் ஊற்றுக்கள் திமுக. அதெல்லாம் அப்படித்தான் இருக்கு இந்த ஆட்சியில. அதுலதான் விரட்டுவதற்கு இப்ப தேர்தல் வந்திருக்கு. பார்த்த சாரதியை வெற்றி பெற வச்சீங்களா? இதையெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஒரு மாசத்துக்கு முந்தி ஆவடிதான் என்ன கருதுறேன், பைக்கில் 2 காவலர்கள் அங்க வந்து ரோந்து பணிக்கு போகும்போது ரவுடிகள்லாம் மறிச்சு பைக்கை பிடிக்கிட்டு போயிட்டான். யாரு, போலீஸ்கார பைக்கிய ரவுடிகள் பிடிக்கிட்டு போயிட்டான். மக்கள் எப்படி காப்பாற்ற முடியும் நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. பிறகு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது, அது பாதுகாப்பு பணிக்கு போன ஒரு பெண் போலீஸார், அவர்கிட்ட திமுக கட்சி சேர்ந்த பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கிறார். அந்த அம்மா உடனே காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்திருக்குது. அந்த புகாரை 2 நாள் வழக்கு பதிவு செய்யல. பிறகு அது ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எதிர்கட்சி மன்றில் நாங்களும் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்ததன் அடிப்படையில் தான் வழக்கை பதிவு செய்யறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அவள ஆட்சி தமிழகத்திலே திரு ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதோட 2021 சட்டமன்ற பொறுத்தல் போது பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த 520 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று மாறுதட்டி சொன்னாரு இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். 520 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சி இது அத்தனையும் பொய். அவர் வாய் திறந்தா பொய் தான், மூட்டை மூட்டையா பொய் அவுத்துக்கிட்டே இருக்கார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். என்ன செஞ்சிருக்கிறார் இங்க? ஒரு சிம்பிளா ஒரு 5-6 இன்றைக்கு ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதில 2 கிலோ கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களாமா? இல்ல. மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு கல்வி கட்டணம் வங்கியில் பெற்றாங்க, கடன் ரத்து, நாங்க கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இப்படி முக்கியமான சில திட்டங்கள் கூட ரத்து பண்ணல.
வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை பொய் பேசி கவர்ச்சிகரமா அறிவிப்பு வெளியிட்டு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதோட அரசு ஊழியர்கள் படிச்சவரையும் ஏமாத்துறாங்க, படிக்காதவங்க ஏமாத்துறாங்க. ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் தான். அவர்கிட்ட அழகழகா பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அவர்கள் எதிர்பார்த்தாங்க, ஒரு வருஷம் பார்த்தாங்க, ரெண்டு வருஷம் பார்த்தாங்க, முடியல. உடனே போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அதற்கு விடிவு காலம் பிறக்கல. ஜாக்டோஜி அமைப்பு போராட்டம் நடத்தினாங்க, ஒன்னும் நடக்கல. ஆக பொய் பேசி அந்த அரசு ஊழியர்களுடைய குடும்பத்தை ஓட்டு, அவர்கள் ஓட்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் தான் திரு ஸ்டாலின். கடந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது நமக்கும் அவர்களுக்கு வெறும் 3% வாக்கு வித்தியாசம் தான். அந்த 3% வாக்கு வித்தியாசம் இந்த 520 அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலமாக திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அத்தனையும் பொய் அறிவிப்புகள், வெற்று அறிவிப்புகள். ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. நீங்க தான் 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தீர்கள், இதுவரைக்கும் நிறைவேற்றல அப்படின்னு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, தோல்வி ஆயிட்டது, போராட்டம் நடத்தினாங்க, அதிலையும் வெற்றி பெற முடியல. அவர்களுக்கும் நாமம் போட்ட கட்சி தான் திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இன்னொன்னு சொன்னாங்க, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் அத்தனை நிரப்பப்படுனாங்க, இதுவரைக்கும் நிரப்பவே இல்லை. அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசின் சார்பாக இருக்கின்ற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை திரு ஸ்டாலின் வெளியிட்டார். அதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவே இல்லை. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கட்டுமான பொருட்கள் விலை நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோடு வச்சிருந்தோம், விலை கட்டுப்பாடு இருந்தது. அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு செங்கல் ஆகட்டும், மணல் ஆகட்டும், எம்சேட் ஆகட்டும், எழுது மணல் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அதனால நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்டுவதற்கு இந்த கட்டுமான பொருட்கள் குறைந்த விலையில கிடைச்சது. இந்த ஆட்சி விடியா அதிமுக ஆட்சி முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு 190 ரூபாய்க்கு விற்ற சிமெண்ட் கிட்ட 390 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 30,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்ப 60,000 ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி விக்குது. அதே போல எம் சேண்ட், ஜல்லி, செங்கல், மணல் எல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமேல் நகரத்தில் இருக்கிறவர்கள் வீடே கட்ட முடியாது. வீடு கட்டுறதா இருந்தா கனவுல வீடு கட்டிக்கலாம், நிஜமா வீடே கட்ட முடியாது. நீங்க இன்னொன்னும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு, இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கேட்டேன். திரு அப்பொழுது தொழில்துறை மந்திரி திரு தங்கம் தென்னரசு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க தானே கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டேன். அதுக்கு விரைவில் எடுப்பினாரு, இன்னும் இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. அவர் டிலாக்காவே மாறி போயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை வேடும் போடுகிட்ட ஒரே கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அப்புறம் கூட்டணி கட்சியெல்லாம் எல்லாமே திமுக இணைஞ்சிட்டாங்க, எல்லாம் ஜாலரா தான் போட்டு இருக்காங்க. விலைவாசி பத்தியும் கவலைப்படல, வேலையில திண்டாட்டத்தை பத்தியும் கவலை இல்ல, அரசுடைய போராட்டத்தை பத்தியும் கவலை இல்ல. அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சீட்டை வாங்கணும், எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்களே ஒழிய மக்கள் பிரச்சனையை அவர்கள் சிந்திப்பது கிடையாது, அவர்கள் வெற்றி பெற போது கிடையாது. ஏன்னா மக்களை நிராகரிச்சுட்டாங்க. என்றைக்கு திமுக கூட்டணி அங்க வச்சு திமுக செய்கின்ற தவறுக்கு இந்த கூட்டணி எல்லாம் துணை போச்சோ, அப்பொழுதோ அவருடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் டெபாசிட் இழக்குப்பார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா கூட்டணி கட்சிகளிலும் ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைப்படிதான் அவர் நடக்கிறாங்க. ஆனா கூட்டணியில் சேர்ந்த பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள், மக்கள் படுகின்ற அவதிகள், விலைவாசி உயர்வு எதையுமே இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க?
இந்த தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் டீசல் பார்த்தீங்கன்னா 2014 மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்பட்டது. அப்ப பாரதிய ஜனதா 2014 பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க. திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஆனார். அப்பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய், டீசல் 55 ரூபாய். வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம், அது பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $105. இப்ப 2024 பெட்ரோல் விலை 102 ரூபாய். 1 லிட்டர் பெட்ரோல் 2014 102 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 94 ரூபாய். இப்போ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி படுகின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வெறும் $86. அப்படி இருக்கின்ற பொழுது அதிகமா விலை கொடுத்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற பொழுது விலை குறைச்சலா இருந்தது. பெட்ரோல் விலையை குறைச்சால், டீசல் விலையை குறைச்சால், இன்றைக்கு $86 குறைந்த பிறகு கிட்டத்தட்ட $19 ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு விலை குறைஞ்சிருக்குது. அப்ப பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேணும்ல? குறைக்கல. மத்தியில் ஆளுகின்ற அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடுத்தர மக்கள் இருந்து ஏழை மக்களுக்கு இருசக்கர வாகனம் பயன்படுத்துறோம், பெட்ரோலை பயன்படுத்துறோம், இன்றைக்கு லாரிகள் அதிகமா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, விவசாயிகள் பயன்படுத்துற பம்பு செட்டு, மீனவர்கள் அந்த போட்ல டீசல் பயன்படுத்துறாங்க. எல்லா வகையிலும் டீசலை பயன்படுத்தி தான் இயக்க வேண்டி இருக்குது என்ஜின்ல. அப்படி இருக்கின்ற பொழுது டீசல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 ரூபாய் இருந்து இன்னைக்கு 74 ரூபாய். அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் 39 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு என்று கருதுகிறேன். 39 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு வரி போட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி கச்சா எண்ணெய்க்கு அதை சுத்தகரித்து வெளியிடும் போது அதிகமான வரி போட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட விற்பனை செய்யறாங்க. இதனால் மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. யாரும் எந்த கூட்டணி கட்சியும் கேள்வியே கேட்கல, ஸ்டாலின் கூட கேட்கல, பயந்துகிட்டு கேட்க மாட்டேங்கிறார். நம்ம தான் கள்ள கூட்டணி, கள்ள கூட்டணிங்கிறார். நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற, ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற? பேசின பயமா? அதிமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிப்போம். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, அதை நான் எதிர்க்கிறோம். மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லா வகையிலுமே பெட்ரோல் டீசல் பயன்படுத்துறாங்க மக்கள். இன்னைக்கு எல்லா பொருளுமே லாரி மூலமாக தான் கடைக்கு வருது. அப்ப லாரி கட்டணம் உயருது, லாரி வாடகை உயருது. அப்ப லாரி வாடகை உயர்ந்த போது அந்த சரக்கு கட்டணம் உயருது. அப்ப கடையில் போய் பொருள் வாங்கும் போது, அந்த சரக்கு வாங்கும் போது மக்கள் தலையில் வந்து விடியுது. ஆக டீசல் விலை உயர்த்தினால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆகவேதான் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த டீசல் பெட்ரோல் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும். இதில் எந்த நஷ்டம் கிடையாது அவர்களுக்கு. குறைந்த விலையில் தான் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. அதுவும் அண்மையில் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்குது, உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்குது. இப்ப ரஷ்யா இருந்து நம்ம இந்திய அரசாங்கம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறது. அவர் 30% மானியமா கொடுக்கறாங்க, 30% தள்ளுபடி செஞ்சு நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது இன்னும் விலை குறையும். ஆனால் மத்திய அரசு அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, அவருடைய தேர்தல் அறிக்கையில் அதை வெளியிடவும் இல்லை. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க. மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அவருடைய அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, அதுல பெட்ரோல் டீசல் விலை பற்றி குறிப்பிடல. ஆக மக்கள் மீது இன்றைக்கு வரி என்ற பெயரிலே இன்னைக்கு மிகப்பெரிய சுமையை சுமத்தி அரசாங்கம், மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் அப்படின்னா மாநில அரசாங்கம். 2021 சட்டமன்ற போர் தேர்தல் போது திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்போம், டீசல் 4 ரூபாய் குறைக்கிறாங்க. பெட்ரோல் மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க, சொன்னபடி முழுசா குறைக்கல. ஆனா டீசல் இதுவரைக்கும் குறைக்கவே இல்லை. இதை பலமுறை சட்டமன்றத்தில் பேசணும், தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம், ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம், ஒண்ணுமே செய்யல. ஆனா அண்டை மாநிலம் கர்நாடகாவில் 8 ரூபாய் குறைச்சு கொடுக்கறாங்க, நம்முடைய பாண்டிச்சேரியில் 6 ரூபாய் குறைச்சு கொடுக்கறாங்க டீசலுக்கு விலை ஒரு லிட்டருக்கு. தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க,
திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தா ஒரு லிட்டர் டீசல் 4 ரூபாய் குறைக்கப்படும் என்று. அதை குறைங்க, ஏன்னா இப்படி குறைச்சாதான் இந்த விலைவாசி குறையும். அப்படி குறைக்க மறுக்கின்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் ஏற்கனவே சொன்னதை போல அத்தனை தேர்தல் அறிக்கையும் பொய்யான அறிக்கை, வெற்றி அறிக்கையா தான் மக்கள் பாக்குறாங்க. எதுவுமே நிறைவேற்றல கொடுக்கப்பட்ட அறிவிப்பை. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இன்னைக்கு நீட் தேர்வு பத்தி பேசுறார். அந்த நீட் தேர்வு யாரால் வந்தது என்றால், மத்தியில் 2019 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அந்த காங்கிரஸ் மந்திரி சபையில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்களே அங்கீகரித்தது இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது திரு காந்தி செல்வன் அங்கே நாடாளுமன்ற இருக்கும்போது அவர் திமுக கட்சி சேர்ந்தவர், அவர் மக்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் போடுறாங்க. இதுதாங்க நோட்டிபிகேஷன், இது யாரும் மறுக்க முடியாது. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன், ஆனா அவர்கள் அதை மறுக்கிறாங்க. 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்ப திமுக காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் நீட்டை கொண்டு வந்தது அவர்கள். நீட்டை தடுப்பதற்கு அம்மா முயற்சி செஞ்சாங்க, பிறகு அம்மாவுடைய அரசு முயற்சி செஞ்சது. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டோம். இன்று வரை நீட் தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பது முழுமையான அதிமுக நிலைப்பாடு. ஆனா கொண்டு வந்து திமுக எப்படி பொய்ய பேசிட்டு இருக்காங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் பொய் மூட்டை அவுத்து விட்டுட்டே இருக்கிறார். அதிமுக ஆட்சியில் தான் வந்தது, அது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதுதான் நீட் வந்தது. நீட் வந்து நீட்டை கொண்டு வந்து நீ தான், நாங்கள் தடுப்பதற்கு அதிமுக அரசு கடுமையான முயற்சி செய்தது. அது மட்டுமில்ல, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு பிரமுகர் அவருடைய மனைவிதான் நீட் தேர்வுக்கு ஆதரவா போய் நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு வந்த பிறகு அந்த அம்மா பேசுறாங்க நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம மீது கொண்டாந்து பழி போடுறாங்க திமுக. இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்பிட்டு, அதுக்கு பிறகு இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல, அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. தம்பி உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது, ஒன்றா இரண்டா, எத்தனையோ எதிர்ப்புகள். பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அதிமுக தோற்றுவித்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்புக்கு இடையில இந்த கட்சியை காப்பாற்றினாங்க. இருபெரும் தலைவருடைய அருளாசியோடு உங்களுடைய ஆதரவோடு மேடலிக்கின்ற நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது தெரியாம வரலாறு தெரியாம ஏதோதான் பேசிட்டு இருக்காரு. அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற, அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்ல, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார், அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு, அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு இல்ல. உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல, கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க, ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஏயா பழிச்சு பேசுற? எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாங்க தான் வெளியில வந்துட்டோமே, உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்க பார்த்துட்டு தான் நாங்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறோம். அதிமுக என்பது தனி தத்துவம், தனி அதிமுக என்று தனி பலம் இருக்குது. ஆக குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதிமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். அதிமுகவை யார் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்தான் அழிந்து போவார்கள். இப்ப கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம், தெரியுமில்ல? எதை தூக்கிட்டு திரியறாங்க தெரியுமில்ல?
இது தொண்டன் இருந்த கட்சி. நான் இந்த இடத்துல பொதுச் செயலாளராக பேசல, தொண்டனாக இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அண்ணா திமுகவில் எனக்கு பின்னால யார் வேணாலும் வருவாங்க. அம்மா அழகா சொன்னாங்களே சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகாலம் அண்ணா திமுக தொடர் சொன்னாங்க. அதே போல இப்ப நான் வந்திருக்கிறேன், பிறகு எனக்கு பின்னால மேடையிலுக்கு யாராவது வருவாங்க, இல்லது இங்க யாராவது அமர்ந்திருக்க நீங்க யாராவது வரலாம். இது ஜனநாயக கட்சி. அதே இந்த கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு, இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர் எந்த தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. வேற எந்த கட்சியிலும் கிடையாது. உங்க கட்சி மாதிரி டெல்லியிலிருந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கட்சி எல்லாம் அண்ணா திமுக கட்சி. ஏன்னா அரசு அப்பப்ப இடமாற்றம் செய்வாங்க, அப்பாயின்மெண்ட் சரியில்லைன்னா அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கட்சியில நீ இருக்கிற, உன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க, நீ ஜூன் 4 பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பாத்துக்கலாம். அண்ணா திமுகவை காணாமல் பண்ணிவிடுவோம். தம்பி, நான் இந்த கட்சியில வந்து 50 வருஷம் ஆச்சு. மேடையில் இருக்க அண்ணன் தமிழ் மகன் உஷேன், அவர் மூத்தவர், அவர் பல ஆண்டு எனக்கு முந்தைய 65 வருஷத்துக்கு மேல இருப்பார் நினைக்கிறேன். அண்ணனுக்கு வயசு சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. இப்படி மேடையில இருக்கிற மூத்தவர் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு 86, ஆண்டனுடைய அருளால அல்லாவுடைய அருளால இன்னும் நீண்ட ஆயுளோடு அண்ணா திமுக சேவை செய்யணும். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கு மத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள், அதுதான் வரலாறு. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிமுச்சார் திரு பி பார்சாரி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை கொட்டும் முரசு சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு நிறைய திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். 2001 ஆம் ஆண்டு இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்குகிற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட சுமார் 550 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தோம். நாகர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லா சந்தன கட்டையை வழங்கின அரசு அண்ணா திமுக அரசு. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு மானியமா 6 கோடி கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் திடீர் நிறுத்திட்டாங்க. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் கழகத்தில் இருக்கின்ற நம்ம இஸ்லாமிய பெருமக்களை என்னை அழுகி அந்த மானியம் தொடரவேன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து அண்ணா திமுக அரசு கொடுத்து வந்தது. பிறகு அதை உயர்த்தி கொடுக்க வேண்டாங்க. அதை 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல ஹஜ் பயணிகள் சென்னைக்கு வந்து இங்க தங்கிதான் அந்த ஹஜ் அங்க புனித பயணம் மேற்கொள்றாங்க. அப்படி இங்க வந்து தங்குவதற்கு ஹஜ் இல்ல வேணாங்க. அதுக்கு 15 கோடி ரூபாய் நான் முதலமைச்சராக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். 2016 முதல் ராஜ்யங்களுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை துவக்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதி நாளுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை 2004 2006 உயர்த்தியது. ஓய்வூதியம் 780 3,000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்பட்டது. வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுவாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைச்சர் அண்ணா திமுக ஆட்சியில். அதோட 2002 ஆம் ஆண்டு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை ஆதரித்தார்கள். திமுக அவரை எதிர்த்தது. அப்படி ஆதரித்து மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆதரித்து அண்ணா திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தார் ஒரு சிறுபான்மை இனத்தை மதத்தைச் சேர்ந்த ஒருவர். நாட்டுடைய ஜனாதிபதி ஆவதற்கு அண்ணா திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற அம்மாவுடைய ஆணை ஏற்று வாக்களித்து வெற்றி பெற செய்து நாட்டுடைய ஜனாதிபதி ஆனார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமியர். அவருக்கு எதிர்த்து ஓட்டுப்படுவர் தான் திரு ஸ்டாலின். இப்போ சிறுபான்மை மக்களை பேசுகிறார். சிறுபான்மை மக்களை பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். அதே போல 2017 திண்டுக்கல்ல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதிமுக.
கண்ணிமிக்க காகிதம் இல்லாதவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்த அதிமுக அரசு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. அதற்கு துணை நின்றது அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல கிறிஸ்து பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுயோதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைக்கு நிதி 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி ஒரு நபருக்கு 28,000 to 38,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. பின்னர் முழு மானியம் வழங்கப்படுகின்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. கிறிஸ்துவ அருள் சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 to 2021 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 884.36 கோடி ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் வழங்கப்படும் முன்னுரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தது. சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் செயல்படும் என்பதை அம்மா ஆன்மாவின் குரலாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்படி சிறுபான்மை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மதத்தின் பேரிலே மக்களை பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பதை ஒருபோதும் அதிமுக ஏற்காது என்பதை ஆணித்தரமாக தெரிவிக்கின்றேன். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே உரத்தக்கொள்ள சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் கொட்டு முரசுக்கு, வாக்களிப்போம் கொட்டு முரசுக்கு. நன்றி, வணக்கம். பொது செயலாளருக்கும் கழக கண்மணிகளுக்கும் வேட்பாளருக்கும் அனைத்து ஒளி அமைத்தவர்களுக்கும் மேடை போட்டவர்களுக்கும் அழகாக திறந்து வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் பகுதி கழகம் வட்ட கழகம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வருக வருக என்று நன்றி தெரிவித்து, நன்றி வணக்கம். வணக்கம்.